ஹலோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் பாரதி ஸ்ரீதர் இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஆடி மாத வழிபாடு அப்படிங்கறது ரொம்ப விசேஷமான ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆடி பெருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. சோ இதனுடைய ஸ்பெஷல் அப்படிங்கறது என்ன? ஆடி மாசம் வந்து ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் மாற்றம் தான். சோ உத்தராயண காலத்துல இருந்து மாறி தட்சிணாயன காலம் ஆரம்பிக்குது. ஸோ தட்சிணாயனம்னா சூரியன் வந்து தெற்கை பார்க்க போகிறார், வடக்கிலிருந்து தெற்கு போகிறார். வருடங்களை வந்து இரண்டு அயனங்கள். ஸோ காலத்தை நிர்ணயம் பண்ணுறது சூரியனும் சந்திரனும் தான். ஸோ இரவு பகல், இந்த குளிர்காலம், மழைக்காலம், வெயில் காலம் எல்லாத்தையுமே, ஸோ காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய இரண்டு கிரகங்களும் சூரியனும் சந்திரனும். இந்த சூரியனினுடைய மாற்றம், இந்த தட்சிணாயன புண்ணிய காலம்ங்கிறது தேவர்களுக்கு வந்து இரவு பொழுது ஆரம்ப காலம். அப்போ சூரியனினுடைய வீரியம் வந்து குறைஞ்சுட்டே வரும். அந்த பகல் நேரம் வந்து அவளுக்கு குறைவா, இரவு நேரம் ஜாஸ்தியாக. ஸோ இது ஆடியில் ஆரம்பித்து தை மாதம் வரைக்கும் இது போகிறது. இந்த ஆடி மாத காலம் வந்து உண்மையிலேயுமா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நம்ம சொல்லணும்னா இன்னைக்கு அதுக்கு ஒரு 10 டிஸ்கவரி பண்ணணும்னு வாங்க, அதை பற்றி ரிசர்ச் பண்ணணும்னு வாங்க. அவங்கெல்லாம் அப்பவுமே பண்ணி வச்சுட்டு எழுதி வச்சுட்டு போன ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி இவங்க எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அந்த சூரியன் வந்து இறங்கக்கூடிய காலகட்டத்தில் பூமிக்கு வந்து நிறையா மண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஸோ ஆடி மாதம் தான் விதை விதைப்பாங்க. ஆடியில் விதைச்சி தை மாதம் அறுவடை பண்ணுறது தான் காலமாக இருந்தது. அப்போ அந்த ஆடியில் வந்து விதை விதைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் சப்தகன்னி வழிபாடு பண்ணுவாள். இந்த சப்தகன்னி வழிபாடு ராமாயண காலத்தில் ராமர் சொன்னது என்னென்னா, இந்த சப்த கன்னிகளும் ராமருடைய அந்த கடலுக்குள்ளே அவர் அவதாரம் முடியறது இல்லையா அவர். அப்போ அவர் என்ன சொல்கிறார், இந்த படித்துறையிலேயே நீங்கள் இருந்துருங்க, பூலோகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் அவளுக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராம அவதாரத்தில் முடியறச்சே சொல்கிறார். ஸோ இந்த சப்த கன்னிகள் வந்து என்ன அவளுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு மண்ணை வழிபடுறோமோ நமக்கு அந்த வளத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சப்தகன்னி வழிபாடு பண்ணாங்க. அது எப்படி பண்ணாங்கன்னா, வயல் அந்த வரப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த வரப்பு இருக்கக்கூடிய களிமண் எடுத்து ஏழு இதுவாக பிடிச்சு அந்த ஏழையுமே வெத்தலையில் வச்சு அந்த ஏழுத்துக்குமே மாவளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சு லேடிஸ் எல்லாருமா சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த பூஜை, அதுக்கு எல்லாம் வெத்தில பாக்கு பழம் பண்ணி தேங்காய் உடச்சனை பண்ணி திரும்ப அதை எல்லாத்தையுமே எடுத்து வயல் வரப்பில் அந்த தண்ணியிலேயே விட்டுருவாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா மண் வளம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த சப்தகன்னி வழிபாடு பண்ணுறதுனால நல்ல விதையில் நல்ல நமக்கு உணவுகள் கிடைக்கும் பொழுது உனக்கு நல்ல சந்ததிகள் பிறக்கும், மனுஷனுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிபாடை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஆடி மாதத்தில் பண்ணாங்க. ஸோ அந்த ஆடி மாதத்தில் அதில் ஆரம்பித்தது. அப்புறம் அம்மனுக்கு வழிபாடுகள், அம்மனுக்கு கூழ் ஊத்துறது அதுங்கிறது எல்லாம் வந்தது. அப்போ அது அந்த ரேணுகா பரமேஸ்வரிக்காக வந்தது. ஸோ அந்த அம்மனுடைய வழிபாடு வரும்பொழுது ஆடி மாதத்தில் அந்த வெயிலினுடைய தாக்கமும் அதிகமாக, காற்று காலம் ஆரம்பிக்கிறது இல்லையா, ஸோ அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் நம்மளுடைய பாடியோடைய ஹீட் வந்து நிறையா வரும் அப்படிங்கிறதுக்காகவும், உடல் ரீதியாக இந்த அம்மை போடுறது அந்த மாதிரிலாம் வருங்கிறதுக்காக தான் அந்த கூழ் வாக்கிறத ஆரம்பித்தாங்க. அதுக்கு புராணத்தில் ஒரு கதை உண்டு. என்னென்னா ரேணுகா பரமேஸ்வரி வந்து தபம் இருக்கிறதுக்காக காட்டுக்கு வர்றாள். காட்டுக்கு வரைச்சி அங்கே நிறைய காட்டுவாசிகள் எல்லாம் கூட இருக்கிறாங்க. அப்போ காட்டு தீ வந்துடுது. அந்த காட்டு தீ வரும்போது அவளுடைய உடம்பெல்லாம் நெருப்புப்பட்டு அவளுக்கு அந்த தீ புண்ணாகி இந்த காட்டுவாசி மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவளுடைய உடலில் அந்த புண்ணு ஆறுறதுக்காக அந்த கேப்பையை ஊற வச்சு அதை முதல் நாளே இது பண்ணி அதை கூழ்வார்த்து அங்கேருந்த வேப்ப இலையெல்லாம் எடுத்து அவளுக்கு வேப்ப சேலை கட்டி கூழை படைச்சி அவளுக்கு வந்து கொடுத்து பண்ணாங்க. ஸோ ரேணுகா பரமேஸ்வரி அந்த உடம்பு நல்லா ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து பார்வதி தேவி தானே, சக்தியினுடைய அம்சம். ஸோ அவள் என்ன பண்ணிட்டா, இந்த ஆடி மாதத்தில் இந்த இதை வந்து எனக்கு நீங்கள் கொண்டாடி வருஷம் வருஷம் இந்த ஆடி மாதத்தில் எனக்கு கூழ் படைச்சி என்னை சந்தோஷப்படுத்துங்க, அப்போ நான் மழையை நல்லா கொடுத்து உங்களுக்கு நான் பூமியை வளமாக்குறேன் அப்படின்னு சொல்லி தேவி சொன்னதுனால மக்கள் வந்து அதை அப்படியே பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி புராண கதை.
இதனுடைய வழிபாடு முறைகள் இருக்கு இல்லையா மேம்? இப்ப கூழ் ஊத்துறது அப்படிங்கும் போது நம்ம தான் இப்ப நிறைய கல்ச்சரை மறந்து வந்துட்டோமே. சோ பொதுவா இந்த கூழ் ஊத்து வழிபாட்டு முறை அப்படிங்கிறது என்ன மாதிரியான முறையா இருந்தது? அம்மனுக்கு தான், கோவில்ல தான். இப்ப என்ன பண்ணுவான்னா, ஆடி மாசம் முழுவதுமே அவளுக்கு வந்து வேப்ப சேலை கட்டுறது, அண்ட் யார் யாருக்கு வந்து வீடுகளில் திருமணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சம்மனுக்கு கூழ் ஊத்துறது அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஸோ கோவிலில் நடந்த ஒரு விஷயந்தான். ஸோ மக்கள் எல்லாருமே போய் அவங்கவுங்க கேப்பையை எடுத்துகிட்டு போய் முத நாளே ஊற வச்சு, அதுக்கப்புறம் அப்புறம் அது ஞாயிற்றுக்கிழமையாகிட்டு 30 நாளுமே பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த நம்மளுடைய சோம்பேறித்தனத்தில் அதை ஞாயிற்றுக்கிழமைக்காக முதல் வாரம் ஊத்துறது, ரெண்டாவது வாரம் ஊத்துறது, 30 நாளுமே செய்யணும். அவங்களுக்கு உடம்புல ஆரோக்கியம் நல்லா இருந்து வியாதி எதுவும் வராமல். மெடிக்கலாவே சொல்றது வந்து அந்த மாதம் வந்து அந்த குளிர்காலம் முடிந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுற டைம். ஸோ அப்போ நமக்கு பாடிக்கு இம்யூனிட்டி வந்து அதிகம் தேவைப்படுது, போது இந்த மாதிரியான உணவுகள் நம்ம கேப்பைய வந்து முக்கியமா, ஸோ உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த கூழ் ஊற்றும் போது தான் இந்த காம்பினேஷன் நம்மளால் பார்க்க முடியும். படையல் போடுவாங்க, என் அம்மனுக்கே வந்து நான்வெஜ் வந்து அந்த டைமில் தான் வந்து படைப்பாங்க. இந்த கல்ச்சர் எப்படி வரும்? அதெல்லாம் நாமளாக வச்சுக்கிட்டதம்மா. சரி, கூழ் ஊற்றுறதுங்கிறது உங்களுக்கு காட்டில் வந்து அவளுக்கு கேப்பையெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி, அண்ட் அதை வந்து மோரில் கரைச்சி சாப்பிட்றது. ஸோ இது மாத்திரம்தான் இருந்தது, ஒரு வேப்ப சேலை கட்டுறதும் அதுக்கப்புறம் அதில் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணுறது இல்லை வந்து கருவாட்டை வைக்கிறது எல்லாம் நாமளாக வச்சுக்கிட்டே தான். சரி, முக்கியமாக வந்து ரேணுகா பரமேஸ்வரியை யார் அதிகம் வணங்கி வழிபட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்படவ இனத்தவர்கள். ஸோ அவங்களுக்கு ஏன்னா பரசுராமர் கோவத்தில் அம்மா தலையை வெட்டிடுறாரு இல்லையா, ஸோ அது மாறிடுறது. செம்படவச்சி தலையை வந்து அம்மாவுக்கும் அம்மாவினோட தலையை செம்படவச்சிக்கும் பரசுராமர் வச்சுறார். அதனால் செம்படவ இனத்தவர்கள் வந்து ரேணுகா பரமேஸ்வரியை மாரியம்மனினுடைய ஒரு அப்படிதான் மாரியம்மன் உருவாச்சு. தலை மாறியதுனால அது மாரியம்மன் அப்படிங்கிற பெயர் வந்து உருவாச்சு. ஸோ இந்த ரேணுகா பரமேஸ்வரி வந்து செம்படவர்கள், அப்போ அவங்களுடைய உணவு வந்து ஃபிஷ் தானே. ஸோ அவங்க வந்து ஆசையாக அம்மனுக்கு ஒரு கருவாடு வைத்து அது அவங்கள்ட்ருந்து ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அவங்கவுங்க சமய சந்தர்ப்பருக்கு சார்ந்தாவும் யார் யாருக்கு என்னென்ன தேவைகளோ அதுக்கு தகுந்த மாதிரியும் வச்சுக்கிட்டது தான். இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா சொல்லுவாங்க இந்த ஆடி மாதம் குழந்தை பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு என்ன காரணம்? ஆடி மாதம் குழந்தை பிறக்கவும் கூடாது, ஆடி மாசத்துல தம்பதிகளை பிரிச்சு வச்சிருப்பா. என்னன்னு கேட்டா இந்த சூரியன் மாறுறது பத்தியா, அப்ப வந்து ஜனிக்கிற குழந்தை, ஒரு ஒரு குழந்தை சிசு உருவாருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஹெல்தி சைல்டா இருக்காது. ஸோ ஆடி மாசம் கரு உருவாச்சுன்னா அந்த குழந்தை வந்து உனக்கு சித்திர மாசத்துல பிறக்கும். அப்ப சித்திர மாசமும் உனக்கு வெயில் ஜாஸ்தி, இப்போ டெலிவரியாக அந்த அம்மாவுக்கும் கஷ்டம், அந்த குழந்தைக்கும் கஷ்டம். அதனால் அந்த சித்திர மாத வெயில தாங்க முடியாத ஒரு இதுங்கிறதுனால தான் இப்போ பொதுவாக வந்து ஆடி மாதத்தில் குழந்தை ஒன்று சேர மாட்டாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. என் பொண்ணு என்கிட்ட கேட்கும், சரிம்மா ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயே கேட்பாங்க, வாட் அபவுட் தட்? சொன்னால் எப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு இதே அதே தான் இட் அப்ளைஸ் டு த செகண்ட் அண்ட் தேர்ட். அண்ட் இன்னைக்கு காலத்தில் சில்ட்ரன் நோ ஹவு டு பிளான் தியர் ஃபேமிலி. ஸோ ஒரு அந்த காலகட்டத்தை இப்போ வந்து ஜென்ரலி ஆடி மாதம்னே மட்டும் இல்லை, நீ ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசியில், அஷ்டமியில், அமாவாசையில், பௌர்ணமியில் இந்த 4 நாட்களையுமே கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது. அதில் ஒன்று சேர்ந்து குழந்தை தரிச்சிருச்சுன்னா அது நல்ல ஹெல்த்தி சைல்டாக வராது. ஒன்று பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா ஆட்டிசம் சைல்டாக இருக்கும், ஹேண்டிகேப் சைல்டாக பிறக்கலாம், இல்லை வீட்டுக்கே அடங்காத பசங்களாக இருக்கலாம். ஏன்னா ஒரு குழந்தை ஒரு 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 பொண்ணாலேயோ பையனாலேயோ அவமானப்படுற அப்பா அம்மாக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் அதுக்கு நேரம் காலம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதே மேம் கரெக்டாக இந்த 5 நாட்கள் மட்டும் நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க. எப்பவுமே த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த மூன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா? இப்போ இந்த இப்போ நம்ம ஆடி மாதம் பேசுகிறோமே, சூரியன் வந்து உனக்கு யார் வீட்டில் இருப்பாங்கன்னா சந்திரன் வீட்டில் இருக்கும். ஸோ இந்த ஆடி அமாவாசையில் சூரியன் வந்து சந்திரன் வீட்டில், சந்திரனும் சூரியனும் இணைந்து இருக்கிறது. அப்போது இதுக்கு சிவபுராணத்தில் என்ன சொல்லணும்னா, பார்வதி தேவி வந்து கேட்டுண்டாலும் நீங்கள் எப்பொழுதுமே என்னை விட்டு பிரிஞ்சே தான் இருக்கீங்க, நானும் நீங்களும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது.
அப்போ கிரக ரீதியா அது வரும்போது ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சந்திரன் வந்து பார்வதி, சூரியன் வந்து பரமசிவன் இல்லையா. ஸோ அந்த ஒரு மாத காலம் முழுவதும் சூரியன் சிவன் சொல்றாரா, நான் உன் வீட்லயே இருக்கேன் அப்படின்னு. ஸோ ஆடி மாதம் முழுவதும் சிவன் வந்து சந்திரன் வீட்லயே தான் இருக்கார். அப்போ அந்த சூரியனுக்கு உண்டான அந்த வீரியம் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நீ வந்து நம்மளுடைய பாடி வந்து நம்மளுடைய இமோஷனலாகவோ இல்லை ஃபிசிக்கலாகவோ ஒரு குழந்தைய தரிக்கிறதுக்கோ இல்லை அது வளர்க்கறதுக்கோ, அந்த கர்ப்பப்பையாக இருக்கட்டும் இல்லை நம்ம பாடியில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், அது நல்லா இருக்காது. அதே மாதிரி தான் மற்ற திதிகள்லையும், இப்போ அஷ்டமிங்கிறச்சே இட்ஸ் தி எய்த்து டே, அமாவாசையிலேருந்து எய்த்து டே, பௌர்ணமியிலேருந்து எய்த்து டே. ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட இந்த தூரமானது, நீ அன்றைய நாளில் ஒன்று சேர்ந்தேனா உன்னுடைய ஃபிசிக்கல் இதுவும் சரி, உன்னுடைய மென்டலும் சரி, உன்னுடைய ஹார்மோனல் சேஞ்சஸும் சரி, ஒரு நல்ல சத்தான குழந்தை அது உருவாக்காது. அதனால அன்றைய நாட்களில் வேணாம். அதனால அன்னைக்கெல்லாம் விரதம் வச்சாமா, நீ ஏகாதசி விரதம் வரு, நீ வந்து அமாவாசையில் விரதம் வரு. அண்ட் எப்பவுமே பித்ருக்களுக்கு என்றைக்கு நம்ம காரியம் பண்ணுறோமோ அன்னைக்கும் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது. அன்றைய நாள்ல நீங்க ஒன்னு சேர்ந்தாலுமே நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்காது. அதுக்கு என்ன மம் காரணம்? இது பித்ரு காரியம். நீ வந்து தர்ப்பணம் பண்றல்லமா, நீ எள்ளும் தண்ணியும் கொடுக்குற இல்லையா, அன்றைய நாள்ல நீ விரதம் இருக்கணும். உன் பித்ருவும் உனக்கு தெய்வம் மாதிரி தானே. ஸோ உன்னுடைய சந்ததி வளர்றதுக்காக தான் நீ பித்ரு காரியம் பண்ற. அன்னைக்கு நீ ஒரு உடல் உறவை வச்சுக்கிட்டே இல்லை ஒரு நீ ரொம்ப சல்லாபமா நீ இருந்தேன்னா அது பண்ணதுக்கான பலன் இருக்காது, அதனால பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஆடி மாத விசேஷம், குறிப்பாக கூழ் ஊத்துற முறை எப்படி வந்தது, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.